லங்கா அரசாங்கத்திற்குள் வெல்கம் போட்டி, மஹிந்தவின் பதவியை கைப்பற்றுவாரா பசில்? கொழும்பில் பாரிய தீப்பரவல், 6 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைப்பு. இலங்கையில் தீவிரமடையும் ஓமிக்ரான் பரவல், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பொதுவெளியில் பேசுவது பொருத்தமற்றது, அமைச்சர் நாமல் சாட்டல். முல்லைத்தீவு பகுதியில் இளம்பெண் விபரீத முடிவு, சோகத்தில் குடும்பம். சம்பளம் கிடைக்காதவையினால் தற்கொலை செய்து கொண்ட ஊழியர். ஸ்ரீலங்கா அரச தலைவரின் சிம்மாசன உரையை நிகழ்த்திய கோட்டாபய, எமது அரசாங்கம் கடந்த 2 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு இலவசமாக பசலியை வழங்கியது என கூறினார். இது உண்மையா? அரசாங்கம் பசலை இறக்குமதியை 2021 ஆண்டு மே மாதம் நிறுத்தவில்லை. 2020 ஆண்டு மே மாதமே நிறுத்தியது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அத்துடன் அரசாங்கத்திற்குள் பிரதமர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்த போட்டியில் முதலிடத்தில் பசல் ராஜபக்சே இருக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அரச தலைவரின் சிம்மாசன உரை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்னம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு பொரளை கித்துள்வத்த வீதியில் உள்ள 5 வீடுகளில் தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீயை அணைக்க 6 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணங்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். ஒமிக்ரான் தொற்று இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் திரிவாக மாறி வருவதால் நாட்டில் பாரிய கோவிட் பரவலை தவிர்ப்பதற்கு பொதுமக்கள் நடமாட்டத்தை குறைப்பதற்கான முக்கியத்துவத்தை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கோவிட்-19 ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி கூறுகையில், இந்த முக்கியமான தருணத்தில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் திடீர் அதிகரிப்பு ஒமிக்ரான் நாட்டில் வேகமாக பரவி வருவதை குறிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் அமைச்சர்கள் தங்கள் மனதில் உள்ள பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசுவது பொருத்தமற்றது என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நேற்று தினம் காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்தது ஒவ்வொருவரும் அரசனாகுவதற்கு அல்ல. எனவே ஜனாதிபதியை தெரிவு செய்தால் அந்த ஜனாதிபதியின் கொள்கையை பின்பற்ற வேண்டும். நாம் அனைவரும் தனித்து ஆட்சி அமைக்க முயலாமல் மக்களை ஆள முயற்சித்தால் சிறப்பாக இருக்கும். முல்லைத்தீவு கேப்பா பிளவு கிராமத்தில் பெண்ணொருவர் தவறான முடிவு எடுத்து தூக்கில் தோங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் கேப்பா பிளவு மாதிரி கிராமத்தினைச் சேர்ந்த பெண்ணொருவர் அவரது வீட்டில் தூக்கியில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று நண்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 27 அகவையுடைய துரை ரோபேஷா என்ற ஜுவதியை இவ்வாறு தவறான முடிவின் காரணமாக தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். லீசிங் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த குறித்த யுவதிக்கு தனக்கு வாழ பிடிக்கவில்லை என மனவரத்தியல் கடிதம் ஒன்றினை எழுதி உடம்பையில் வைத்துவிட்டு இந்த முடிவினை எடுத்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் உடலும் பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடாந்துறையில் இரவு நேர பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். 63 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த பாடசாலையின் நிர்மாண பணி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டடத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று அதிகாலை 3:45 மணியளவில் அவர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. உயிரிழப்பிற்கு முன்னர் மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்திய நபர் தான் பணியாற்றும் தனியார் பாதுகாப்பு பிரிவின் பிரதானி சம்பளம் வழங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கண்டித்தும் அவற்றினை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் காரிநகர் பிரதேச கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கமும் ஜல் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனமும் இணைந்து போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். காரிநகர் பிரதேச சபையின் முன்பாக இன்றைய தினம் காலை போராட்டத்தை முன்னெடுத்த மீனவர்கள் பின்னர் அங்கிருந்து பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்றனர். பிரதேச செயலகத்திற்கு பேரணியாக சென்ற மீனவர்கள் பிரதேச செயலகம் ஊடாக ஜனாதிபதி மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஆகியோருக்கு மகஜர் ஒன்றையும் கையளித்தனர்.
ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹன் மீண்டும் காவல்துறையின் ஊடக பேச்சாளராக நியமிக்கப்படவுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசங்கர மற்றும் காவல்துறை அதிபர் சந்திரடி விக்ரம ஆகியோர் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் காவல்துறையின் ஊடக பேச்சாளராக இருந்த இவர் சுகாதார அமைச்சர் கிகலி ரம்புக் வெல்லவினால் புகையிலை மற்றும் மதுபானம் மீதான தேசிய அதிகார சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். குறித்த ஊடக பேச்சாளர் பதவி வெற்றிடமாகிய நிலையில் அப்பதவிக்கு நிகால் தல்துவ நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மீண்டும் அஜித் ரோஹன் காவல்துறையின் பேச்சாளராக நியமிக்கப்பட உள்ளதாக தென்னிலங்கை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்குள் வலுக்கும் போட்டி, மஹிந்தவின் பதவியை கைப்பற்றுவாரா பசில்? கொழும்பில் பாரிய தீப்பரவல், 6 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைப்பு. இலங்கையில் தீவிரமடியும் ஒமிக்ரான் பரவல், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பொதுவெளியில் பேசுவது பொருத்தமற்றது, அமைச்சர் நாமல் சாட்டல். முல்லைத்தீவு பகுதியில் இளம்பெண் விபரீத முடிவு, சோகத்தில் குடும்பம். சம்பளம் கிடைக்காதமையினால் தற்கொலை செய்து கொண்ட ஊழியர்.